செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இன்று உலகளாவிய அளவில் ஈஸ்டர் எனப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. 5 வருடங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு உயிர்த்த ஞாயிறு நாளில் தான் இலங்கை தீவில் பெரும் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. தாக்குதல் நடத்தப்பட்ட திகதி என்ற அடிப்படையில் நோக்கினால் 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற இந்த தாக்குதலின் 5ஆம் ஆண்டு நினைவுக்கு இன்னமும் சற்றேறக்குரிய 3 வார காலங்கள் உள்ளன. ஆயினும் உயிர்த்த ஞாயிறு தினம் என பார்த்தால் அந்த தாக்குதல் நடந்து இன்றுடன் 5 ஆண்டுகள் கிடக்கின்றன. இன்றைய உயிர்த்த ஞாயிறு பண்டிகை நாளை முன்னிட்டு இலங்கையில் உள்ள 1800க்கும் மேற்பட்ட தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா படைய வட்டாரங்கள் குறிப்பிட்ட செய்தியும், அதேபோல வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார சவாலை எதிர்கொண்ட ஒரு நாடு என்றாலும் தனது ஆட்சியில் இலங்கை ஒரு தேசமாக ஆசீர்வாதத்துடன் உயிர்த்தெழ ஆரம்பித்ததான ரணிலின் உயிர்த்த ஞாயிறு செய்தியும் வந்தது. பல்லின சமூகங்கள் வாழும் நாடு என்ற வகையில் சவால்களை வெற்றி கொள்வதற்காக இலங்கை குடிமக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் பேணி அவ்வாறான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சக்திகளிடம் சிக்கிக்கொள்ளாமல் குடிமக்கள் தம்மை அர்ப்பணித்துக் கொள்வது அவசியம் என்ற ரணிலின் ஈஸ்டர் இடித்துரைப்பும் கூடவே வந்தது. அத்துடன் இலங்கை கிறிஸ்தவர்கள் இதே போன்ற ஒரு உயிர்த்த ஞாயிறு பண்டிகை நாளில் கொடூரமான தாக்குதல்களை கண்டிருந்ததாகவும், அந்த மோசமான நினைவுகள் மக்கள் மனங்களில் இருந்து மறையாது என்றாலும் அந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும் சூழலை தனது அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாகவும் ரணில் தெரிவித்துக் கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் ராஜபக்சக்களை இருந்தார்கள் என்ற ஐயம் இன்று வரை பலமாக நிலவும் நிலையில், அதே ராஜபக்சக்களுடன் கமுக்கமான அரசியல் கூட்டணியில் உள்ள அதே ரணில்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் சட்டத்தின் பிடியில் உள்ளதான கதையை அளக்கின்றார். இதற்கிடையே தற்போதைய அரசியல் களத்தில் பலி விழுந்து விழுந்துவிட்ட மைத்திரிபால சிறிசேனா வேறு சில பரபரப்புகளை கிளப்ப முனைகின்றார். அந்த வகையில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட முகம் குறித்து தனக்கு தெரியுமென கூறி அவர் மீண்டும் சலசலப்பை கிளறியுள்ளார். 3 வார காலத்துக்கு முன்னர்தான் தனக்கு இந்த முக்கியமான தகவல் கிட்டியதாக மைத்திரி குறிப்பிட்ட விடயம் இப்போதே அவர் மீது குற்றவியல் சட்டம் பாய வேண்டும் என்ற பரிந்துரைகளையும் உருவாக்கியுள்ளது. மைத்திரி என்னதான் அரசியல் வித்தைகளை காட்டுவதற்கான இவ்வாறான புதிய பரபரப்புகளை கிளப்பிக் கொண்டாலும், அதேபோல தனது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் நேற்று சில அதிரடி நீக்கங்களை செய்து காட்டினாலும், அந்த அதிரடி நீக்கங்களில் அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்புகளை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முகங்களான அமரவீர லசந்த அழகியவென்ன மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் கடாசப்பட்டாலும், அவர்களிடமிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவி, பொருளாளர் பதவி, சிரேஷ்ட உபதலைவர் பதவி ஆகிய நிலைகள் பறித்தெடுக்கப்பட்டாலும், எதிர்வரும் தேர்தலில் மைத்திரியின் தலைமையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் சங்கு ஊதப்படும் எனவே பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான வீழ்ச்சி முகத்தில் உள்ள மைத்திரிதான் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இந்திய பிரியனரையும் இணைத்துவிடும் வகையில் புதிய பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இந்த தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியாவும் இருந்ததாக மைத்திரி கூறியதாக ஊடக செய்திகள் வருகின்றன. தன்னிடம் ஒரு இந்திய ராஜதந்திரி இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டது மட்டுமன்றி அதற்குரிய காரணமாக ஹம்பாந்தோட்ட மத்தள விமான நிலைய நிர்மாணத்தை சீனாவுக்கு வழங்கிய சீற்றத்தால் தான் இவ்வாறான ஒரு நகர்வை இந்தியா செய்தது என குறித்த இந்திய ராஜதந்திரி தன்னிடம் ஒப்புக்கொண்டதாக மைத்திரி புதிய கதையை அளந்துள்ளதான செய்தி கசிவுகள் வந்துள்ளன.
பொதுவாகவே எந்த ஒரு நாட்டின் ராஜதந்திரியும் தனது நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் இன்னொரு நாட்டிடம் இவ்வாறான தகவல்களை வெளியிட மாட்டார்கள். இந்த விடயம் சிறு குழந்தைக்கும் கூட தெரியும் என்றாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியாவே இருந்தது என்ற ஒரு தகவலை இந்தியாவின் ராஜதந்திரி ஒருவரே தன்னிடம் தெரிவித்தார் என மைத்திரி கூறிக்கொள்வது அபத்தத்திலும் அபத்த நிலை என்பது ஒரு விடயம். ஆனால் மைத்திரி இவ்வாறான சிறுபிள்ளை விளையாட்டுகளில் ஈடுபடுவது இலங்கையின் அரசியல் களத்தில் மேலும் மேலும் சிக்கல்களை உருவாக்கிக் கொள்ளும், குறிப்பாக அக்கறையில் உள்ள இந்திய பெரியனரை மேலும் சீற்றப்படுத்திக் கொள்ளும் என்பதையும் மறக்க முடியாது. மைத்திரி போன்ற கையாலாகாத அரசியல்வாதிகள் தமது அரசியல் இருப்புக்காக இவ்வாறான புனைவுகளை வெளியிடும் பின்னணியில் இன்றைய ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் 5 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற நாசகார தாக்குதல்களின் காலமானியை மீண்டும் திருப்பி பார்த்தால் அதில் பெரும் துன்பியல்கள் தான் அஞ்சி நிற்கும். 5 வருடங்களுக்கு முன்னர் இதே பண்டிகை நாளில் 1வது நாசகாரம் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டியான் தேவாலயத்தில் இடம்பெற்றது. காலை 8:25 இந்த தாக்குதல்களின் சூத்திரதாரியும் ஸ்ரீலங்காவின் தேசிய தௌஹித் ஜமாத் குழுவின் தலைவருமான சஹ்ரான் ஹாசிமின் சகோதரர் முகமது காசிம் முகமது ஜீனி 1வது தற்கொலை தாக்குதலை நடத்தினார். அதன் பின்னர் காலை 8:45 கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோலியார் தேவாலயத்தில் 2வது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜமாத்துல் மில்லத் இப்ராஹிம் அமைப்பைச் சேர்ந்த அலாவுதீன் அகமது முவத் என்ற தற்கொலை குண்டுதாரி தன்னை வெடிக்க வைத்து இந்த நாசகாரத்தை கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலய வளாகத்தில் செய்தார். இந்த நாசகாரம் இடம்பெற்ற சிறிது நேரத்தில் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் காலை 9:05 சஹ்ரான் காசிமின் இன்னொரு சகோதரரான முகமது காசிம் முகமது டில்வான் தனது உடலில் கட்டியிருந்த குண்டு ஒன்றை வெடிக்க வைத்து அங்கும் நாசகாரத்தை விதைத்தார். இதன் பின்னர் கொழும்பில் உள்ள நட்சத்திர விடுதியான சினமன் கிராண்ட் விடுதியில் காலை 9:25 முகமது இப்ராஹிம் இன்சாஹிப் இப்ராஹிம் என்பவர் தற்கொலை குண்டை வெடிக்கச் செய்தார். ஏறக்குறைய அதே நேரத்தில் கொழும்பில் உள்ள இன்னொரு பிரபலமான ஆடம்பர விடுதியான ஷங்கரிலா விடுதியில் இந்த தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரானும் இல்ஹாம் முகமது இல்ஹாம் இப்ராஹிம் ஆகிய இன்னொருவரும் தத்தமது தரப்புகளில் இருந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டனர். இதே சமகாலத்தில் கொழும்பில் உள்ள கிங்ஸ்பெரி விடுதியில் முகமது ஆசம் முகமது முபாரக் என்ற தற்கொலையாளி இன்னொரு குண்டை வெடிக்க வைத்தார். காலை தாக்குதல்கள் ஓய்ந்த பின்னர் திகிவலையில் உள்ள நியூ ட்ரொபிக்கல் இன் என்ற இன்னொரு விடுதியில் பிற்பகல் 2 மணியளவில் ஜமீல் முகமது அப்துல் லத்தீப் என்பவர் இன்னொரு தாக்குதலை நடத்தினார். அந்த தாக்குதல் இடம்பெற்று 15 நிமிடத்துக்கு பின்னர் திமட்டக்கொட மகாவல வீடமைப்பு திட்டத்தில் ஏற்கனவே தற்கொலை குண்டுதாரியாக மாறி வெடித்திருந்த இல்ஹாமின் மனைவியான பாத்திமா ஜிஃப்ரி வெடித்தீச்சு தறிந்தார். தாக்குதலாளிகள் கொழும்பில் உள்ள இந்திய விடுதிகளை தவிர்த்ததான கதைகள் இருந்தாலும் கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா விடுதியும் தாக்குதலுக்கு இலக்கு வைக்கப்பட்டமை பின்னர் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது. தாஜ் சமுத்ரா விடுதியில் தாக்குதலை நடத்த முயன்ற ஜமீல் முகமது அப்துல் லத்தீபின் தற்கொலை அங்கு சரிவர வேலை செய்யாததால் அங்கு தாக்குதல் இடம்பெறவில்லை. தனது தாக்குதல் முயற்சியில் தோல்வி கண்ட அப்துல் லத்தீப் திகிவலையில் உள்ள நியூ ட்ரொபிக்கல் இன் விடுதிக்கு திரும்பி தனது உடலில் கட்டியிருந்த தற்கொலை குண்டை அகற்ற மேற்கொண்ட முயற்சியில் அது வெடித்ததாக பின்னர் கூறப்பட்டது. இந்த தாக்குதல்களின் போது ஐஎஸ் மற்றும் அல்கைடா அமைப்புகளின் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் சாத்தானின் தாய் என்ற விழிப்பு நிலைக்குரிய TATP அல்லது ட்ரைசெட்ரோன் ட்ரைபேர் ஆக்சைடு வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டமை பின்னர் விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த வெடிமருந்து மன்னார் கடற்கரை வழியாக செல்வாக்குமிக்க முஸ்லீம் வணிக முகங்களின் உதவியுடன் கடத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்தது. இவ்வாறான நாசகார கூட்டுகளின் விளைவாக 2019 இதே தினத்தில் இலங்கையில் 247 அப்பாவிகளின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. ஏறக்குறைய 500 பேர் காயமடைய வைக்கப்பட்டனர். உலகை உலுக்கிய படுகொலைகளின் பட்டியலில் இந்த படுகொலைகளும் இடம்பெற்றன. ஆனால் 5 வருடங்கள் கடந்து இந்த தாக்குதல்களுக்கும் பொறுப்பு கூறப்படவில்லை. அதேபோல தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற பல படுகொலைகளுக்கும், குறிப்பாக 15 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கும் இன்னமும் பொறுப்பு கூறப்படவில்லை என்பதுதான் இன்றைய நாளில் நினைவு கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகியுள்ளது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். அமெரிக்க தேர்தல் களத்தில் தன்னுடன் போட்டியிடும் தற்போதைய அரசு தலைவரான ஜோ பைடனை மையப்படுத்தி முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு காணொளி புதிய சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. ஜோ பைடன் தனது கைகள் கட்டப்பட்ட நிலையில் கடத்தி செல்லப்படுவது போன்ற ஒரு நிழல் படம் டொனால்ட் ட்ரம்பின் பேரணியில் பங்கெடுத்த பிக்கப் ரக வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது.
இது தொடர்பான காணொளியை டொனால்ட் ட்ரம்பே வெளியிட்ட நிலையில் தற்போது இந்த விடயம் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. பைடனின் ஜனநாயக கட்சியினர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்துக்கு எதிராக வெறுக்கத்தக்க வன்முறைகளுக்கு அழைப்பு விடுத்தமைக்கு பதிலடியாக தாம் இதனை செய்ததாக ட்ரம்ப் தரப்பு குறிப்பிட்டாலும், ட்ரம்ப் தனது பரப்புரைகளின் போது வன்முறை சார்ந்த படங்களையும் காட்சிகளையும் பயன்படுத்திக் கொள்வது புதிய சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளற்ற ஷெங்கன் வளையத்தில் ருமேனியாவும் பல்கேரியாவும் நேற்று நள்ளிரவில் இருந்து அதிகாரபூர்வமாக நுழைந்துள்ளன. இந்த இரண்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் ஷெங்கன் வளையத்துக்குள் நுழைந்து விட்டதால் இனிமேல் இந்த இரண்டு நாடுகளூடாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோத குடியேறிகள் அதிக அளவில் குவிந்து கொள்வார்கள் என்ற ஒரு அச்சநிலையும் மேற்குலக குடிமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. எனினும் இந்த எல்லைகளற்ற ஷெங்கன் தகுதி நிலை ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் கிடைத்த பெரும் வெற்றி என ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவர் குறிப்பிடுகிறார். உலகில் எல்லைகளற்று பயணிக்கும் மிகப்பெரிய மண்டலமாக ஷெங்கன் வலயம் உள்ள நிலையில் அது தற்போது மேலும் விரிவடைந்து ருமேனியாவையும் பல்கேரியாவையும் உள்ளடக்கியது ஒரு வரலாற்று தருணம் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டாலும், ருமேனியாவும் பல்கேரியாவும் ஷெங்கன் வலயத்துக்குள் நுழைந்தமை குறித்து மேற்கு ஐரோப்பிய நாட்டு குடிமக்களிடம் வரவேற்பு இல்லை என்பதை புதிய கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. இன்று முதல் இந்த இரண்டு நாடுகளுக்கும் வான் மற்றும் கடல் எல்லை கட்டுப்பாடுகள் இல்லை என்றாலும் சட்டவிரோத குடியேறிகள் அதிக அளவில் நுழைந்து கொள்வார்கள் என அஞ்சும் ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் தொடர்ந்தும் தரைவழியில் கட்டுப்பாடுகளை பேணி வருவது புதிய சர்ச்சைகளையும் ருமேனியா மற்றும் பல்கேரியா ஆகிய நாடுகளின் சீற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.